வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஜெனரல் சயின்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 3 அண்டர். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டெட் அண்ட் போலீஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர்ஸ் தெரியனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர்ஸ் நாங்களே சொல்லிடுவோம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இவற்றில் எது சரியான வாக்கியம்? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதற்கான ஆன்சர் ஏ மட்டும் சரியானது. அதாவது நம் சூரிய மண்டலத்தில் 8 கோள்கள் உள்ளன. The next question is, சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ். தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் புதர். தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், செரஸ் என்பது டேஷ். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் சிறுகோள். தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? நான் உங்க 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. முதல் செயற்கைக்கோள் என்ன? உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இயற்கை துணைக்கோள் மட்டுமே கோள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது. நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க.
இதற்கான ஆன்சர் ட்ரைடம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். அவங்களுக்கு 10 செகண்ட் டைம் தர, இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் 8. The next question is, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. The given questions are, option A, வியாழன் 17.2 மணிகள், option B, புதன் 10.7 மணிகள், option C, வெள்ளி 87.97 நாட்கள், option D, சனி 9:55, option E, செவ்வாய் 243 நாட்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான ஆன்சர் 4, 3, 5, 2, 6, அதாவது ஆப்ஷன் ஏ, வியாழன் 9:55, ஆப்ஷன் பி, புதன் 87.97 நாட்கள், ஆப்ஷன் சி, வெள்ளி 243 நாட்கள், ஆப்ஷன் டி, சனி 10.7 மணிகள், ஆப்ஷன் இ, செவ்வாய் 24:37. மாதிரியான வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.